ரிச்சுவல். சோ மீண்டும் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். சோ அதற்கு முன்பு நாம் பார்க்கும் திருக்குறள் என்ன அப்படின்னா அரணினும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அரணினும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள், அதாவது முறை அறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். நேர்மையான வழியில் உழைத்து சம்பாதித்தால் அதனால் அறமும், சோ அறம் என்பது நம்முடைய புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சோ அறமும் வரும், அதே போன்று இன்பமும் வரும். சோ எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. நேர்மையான வழியில் சம்பாதித்தால் கண்டிப்பாக யாருக்கும் எப்போதும் எந்த சூழலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரும் எந்த ஒரு சூழலுக்கும் உட்பட வைக்க முடியாது. சோ இதனால் நாம வந்து தலை நிமிர்ந்து நடக்கலாம் என்பதுதான் இந்த அரணினும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பதற்கான அர்த்தம். சரியா, வாங்க போலாம். தடுப்பூசி செலுத்தாமல் யாரும் விடுபடக்கூடாது. ஏனென்றால் அக்டோபர் மாதத்தில் அதிகமான பண்டிகைகள் வருகிறது. இந்த பண்டிகை காலங்களில் அதிகமான மக்கள் ஒன்று கூடுவர், ஒரே இடத்தில் கூட நேரிடும். ஆகையால் தடுப்பூசி போட்டால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். எதில் என்றால், அதாவது கரோனா தடுப்பூசியின் பாதுகாப்பு வளையத்திலிருந்து யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் கூறினார். சோ அதே நேரம் என்ன பண்ணிருக்காரு, நிறைய அவருடைய சாதனைகள் எல்லாம் பேசியிருக்காரு. கூடவே வந்து நேத்து வந்து உலக நதிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. நதிகளை தூய்மைப்படுத்தி மாசு நீக்கும் பணியை அனைவரது முயற்சியோடும் ஒத்துழைப்போடும் மக்கள் செய்ய வேண்டும். நதியை தூய்மையாக வைத்துக் கொள்வது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒரு உதாரணம் வந்து தமிழகத்தில் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் சிறந்த உதாரணங்களாக திகழ்கின்றன. அந்த பகுதிகளில் பாய்ந்த நாக நதி பல ஆண்டுகளுக்கு முன்பே வறண்டுவிட்டது. அதனால் அந்த பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தது. ஆனால் அங்கே இருக்கும் பெண்கள் அந்த நதியை உயிர்ப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழகத்தில் உள்ள நாக நதியை பற்றி கூறியிருக்கிறார் பிரதமர். சர்வதேச தடுப்பூசி நிறுவனங்களுக்கு மோடி அழைப்பு. சோ நம்முடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு, உலக அளவில் இருக்கக்கூடிய தடுப்பூசி நிறுவனங்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு வாங்க, நாங்க எல்லா விதமான உதவிகளையும் செய்யறோம், தடுப்பூசி தயாரித்து அதை இந்தியா மற்றும் உலக நாடுகளுக்கு நாம் அளிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்தியாவில் கரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்காக உலகமெங்கும் உள்ள தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். எங்க அப்படின்னா வந்து ஐநா பொது சபையின் 76வது கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டார். குவாட் அமைப்புகளின் கூட்டம் நடைபெற்றது, அதிலும் கலந்து கொண்டார் அமெரிக்க அதிபர் மற்றும் துணை அதிபர், ஆஸ்திரேலிய பிரதமர், இவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு பிரதமர் மீண்டும் நாடு திரும்பியிருக்கிறார். சரியா, இதுல வந்து டிஎன்ஏ வகை தடுப்பூசி இந்தியாவிலேயே தயாரிக்க உள்ளோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். ஆர்என்ஏ வகை தடுப்பூசியும் நாங்க வந்து தயாரிக்க முயற்சி செய்யறோம், அதற்கான கண்டுபிடிப்புகளும் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டிஎன்ஏ வகை தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் வந்து 12 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த தடுப்பூசி போடலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அமெரிக்காவில் இருந்து வரும் பொழுது மிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை சேர்ந்த 157 பழங்கால மற்றும் கலைப்பொருட்களை கொண்டு வருகிறார். சோ இதெல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு வர்றாரு நம்முடைய பிரதமர். தென் ஆப்கான் விவகாரம் பற்றியும் பேசியிருக்கார். ஆப்கானிஸ்தானில் நிலையற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலை எந்த ஒரு நாடும் தங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என்று மறைமுகமாக பாகிஸ்தானை சாடியிருக்கிறார். அதே போன்று வந்து சீனாவுக்கும் மறைமுக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோ கடல் என்பது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, அதை எந்த ஒரு நாடும் வந்து தனிப்பட்ட முறையில் ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சீனாவுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பதுதான் செய்தி. சரியா, ஜிஎஸ்டி கவுன்சில் சீர்திருத்த குழுவில் பல்லவேல் தியாகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் யார் என்றால் தமிழக நிதியமைச்சர். ஓகேவா, ரைட். ஜிஎஸ்டி கவுன்சிலின் சீர்திருத்த குழு உறுப்பினராக தமிழக நிதியமைச்சர் பல்லவேல் தியாகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவின் அமைப்பாளராக மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார், உறுப்பினர்களாக டெல்லி முதல்வர் மணிஷ் சிசோடியா போன்றோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சோ அதில் இவரும் நியமிக்கப்பட்டுள்ளார். கரையை கடந்தது குலாப் புயல். குலாப் புயலுக்கு பெயர் வைத்த நாடு பாகிஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கு உருவாச்சு என்றால் வங்கக்கடலில் உருவானது. வங்காள விரிகுடா கடலில் உருவான குலாப் புயல் வடக்கு ஆந்திரம் மற்றும் தெற்கு ஒடிசா இடையே 8:30 அளவில் கரையை கடந்தது என்பதுதான் செய்தி. சோ இதுதான் வங்காள விரிகுடா கடல். சோ இதனுடைய
மையப்பகுதியில் உருவானது. தேவூர் தேவபுரீஸ்வரர் கோவிலில் 17 சுவாமி சிலைகள் பூஜை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எங்க இருக்கு அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் தேவூர் தேவபுரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் பூமியில் புதையுண்டிருந்த உலோகத்திலான 17 சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டெடுக்கப்பட்டது என்பதுதான் செய்தி. இன்று சுற்றுலா தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு நேற்றைக்கே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா இடங்களையும் மெயினா வந்து கீழடியை வந்து திறந்து வச்சிருக்காங்க. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு திறந்து விடப்பட்ட கீழடி, கொந்தகை, அகழாய்வு தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய சக்தி மின் உற்பத்தியில் 100% இலக்கை எட்டியது சென்ட்ரல் மின் நிலையம், ரயில் நிலையம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள நடைபேடைகள், தங்குமிடங்களில் நிறுவப்பட்ட சூரிய மின் தகடுகள் மூலமான மின் உற்பத்தி 100% இலக்கை எட்டியுள்ளது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா இடங்களிலும் வந்து சூரிய மின் தகடுகள் பொருத்தப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 1.5 மெகாவாட் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ம சுகாதார திட்டம் பிரதமர் இன்று தொடக்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து, இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் சுகாதார அடையாள அட்டை அளிக்கப்படும். மக்களின் மருத்துவ சிகிச்சைக்கான ஆவணமாக செயல்படும் இந்த அடையாள அட்டையுடன் தனிநபர் பெற்ற மருத்துவ சிகிச்சைகள் உட்பட மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களும் இணைக்கப்படுகிறது. டிஜிட்டல் முறையிலே இணைச்சு வச்சிருக்காங்க. நம்ம எங்க வேணாலும் போய் நம்மளுடைய ஐடி நம்பர் சொல்லியாச்சுன்னா, நமக்கு என்னென்ன டிசீஸ் இருக்கு, நம்ம என்னென்ன டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஃபுல்லா வந்துடும். சரியா, 100வது F1 பட்டம் என்றார் லூயிஸ் ஹாமில்டன். ஸோ ரஷ்யாவின் சூச்சி நகரில் நடைபெற்ற ரஷ்ய ஃபார்முலா 1 கிராண்ட் ப்ரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் ஆகிய இங்கிலாந்து பந்தய வீரர் லூயிஸ் ஹாமில்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 100 பந்தயங்களில் சாம்பியனான முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் லூயிஸ் ஹாமில்டன். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக சுப்ரியா சாஹு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். IAS அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக இருந்த வெங்கடாச்சலம், இவர் கடந்த 2019 தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக பதவியில் இருந்த நிலையில் இவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார். சோ அதற்காக என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. பண உயிரின வாரத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான ஓவிய போட்டி அப்படின்னு சொல்லி வனத்துறை அறிவித்துள்ளது. வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் வன உயிரின வாரம் கொண்டாடப்படுகிறது. நடப்பாண்டில் வரும் அக்டோபர் 2 முதல் 8 வரை வன உயிரின வாரம் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு ஓவிய போட்டி இந்த மாதிரிலாம் வந்து நடத்துறாங்க ஸ்கூல் காலேஜஸ்ல. அமெரிக்க மாகாணங்களில் இந்து பாரம்பரிய மாதம் கொண்டாடப்பட உள்ளது. எந்த மாதம் என்றால் அக்டோபர் மாதம். அமெரிக்காவில் டெக்சாஸ், ஜெர்சி, ஒஹையோ உள்ளிட்ட பல மாகாணங்களில் அக்டோபர் மாதமானது இந்து பாரம்பரிய மாதமாக கொண்டாடப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அனைத்து மாகாணங்களுக்கும் கொண்டு வாங்க, ஏன்னா இந்தியர்கள் இங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து ஜோ பைடன் தான் பதில் சொல்ல வேண்டும். உலக பில் வித்தை, இந்தியாவுக்கு 2 வெள்ளிகள். அமெரிக்காவில் நடைபெறும் உலக பில் வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் காம்பவுண்ட் விளையாட்டில் மகளிர் அணி, கலப்பு அணி என இரு பிரிவுகளில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அரசு மருத்துவமனையில் உணர்திறன் சிகிச்சை பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. திறந்தவர் அமைச்சர் ஏவா வேலு என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மருத்துவமனையில் உணர்திறன் சிகிச்சை பூங்கா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் நேற்று திறந்து வைத்து பயனாளிகளுக்கு காதொலி கருவிகளை வழங்கினர். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால், காது கேளாதோருக்கு பயனுள்ளதாக இருக்கும். தமிழகத்தில் மகாபலிபுரம், ஏற்காடு, காஞ்சிபுரம், குமரி, கன்னியாகுமரி, குற்றாலம், தஞ்சாவூர் உட்பட தேசிய கல்வி சுற்றுலாக்கான 100 நகரங்கள் பட்டியலில் இவையெல்லாம் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கல்வி சுற்றுலாவுக்கு 100 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதில் தமிழகத்திலிருந்து 6 நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்காக 2015 ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் கீழ் தேசிய கல்வி சுற்றுலாவுக்கு தகுதியான 100 நகரங்கள் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதில்தான் இந்த 6 நகரங்கள் இடம்பிடித்துள்ளது.
மகாபலிபுரம், ஏற்காடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, குற்றாலம், தஞ்சாவூர் ஆகிய 6 இடங்கள். தமிழகம் முழுவதும் 36 மணி நேர ஆபரேஷன் டிசாம், 2512 ரவுடிகள் கைது, 8 துப்பாக்கிகள் பறிமுதல். மெயினா வந்து நெல்லையில அதிகமா பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலி. சோ தமிழகம் முழுவதும் நடைபெற்ற 36 மணி நேர ஆபரேஷன் டிசாம் என்ற பெயரிலான சோதனை நடவடிக்கையில் 2512 ரவுடிகள் கைது செய்யப்பட்டு 934 கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள், 8 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று டிஜிபி தெரிவித்துள்ளார். நாட்டின் மிக உயரமான இடத்தில் டிரான்ஸ்மீட்டர். சோ நாட்டிலேயே மிக உயரமான இடத்துல ஒரு டிரான்ஸ்மீட்டர் பொருத்திருக்காங்க அப்படின்னா அது லடாக் யூனியன் பிரதேசத்தில் கார்கில் அருகே கம்போடிங் லாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் தூர்தர்ஷனால் இந்திய ரேடியோவின் ஒலி பரப்புக்காக கடல் மட்டத்தில் இருந்து 13300 அடி உயரத்தில் அதிநவீன சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மீட்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுதான் மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட டிரான்ஸ்மீட்டர். ஓபிசி பட்டியலில் திருநங்கையர் சேர்க்கப்பட உள்ளனர். சோ திருநங்கையர் வந்து எங்க கொண்டு சேர்க்கலாம் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு அது ஓபிசி பட்டியல சேர்த்திருக்காங்க. ஓபிசிக்கு ஆல்ரெடி வந்து 27% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது, அதில் தான் இனி திருநங்கையரும் சேர்க்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் இடஒதுக்கீடு கிடைக்கும் வகையில் திருநங்கையர் அனைவரும் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளனர் என்பது மத்திய சமூக நலத்துறை தீர்மானித்துள்ளது. சோ இன்றைக்கான கேள்விகள் அப்படின்னு சொல்ல போனா, உலக நதிகள் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 26. பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்ட தமிழக நதி நாகநதி, அது எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மற்றும் வேலூர். பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்தியாவை சேர்ந்த பழமை வாய்ந்த 157 கலைப்பொருட்களை வழங்கிய நாடு அமெரிக்கா. ஜிஎஸ்டி கவுன்சில் சீர்திருத்த குழுவில் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டவர் அஜித் பவார், மகாராஷ்டிரா. குலா புயலுக்கு பெயர் வைத்த நாடு பாகிஸ்தான். குலா புயல் எந்த கடலில் உருவானது? வங்கக்கடலில் உருவானது. 17 சுவாமி சிலைகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? தேவூர் தேவபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை கட்டியவர் கோச்செங்கட் சோழன். உலக சுற்றுலா தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 27. 100% சூரிய மின் உற்பத்தியை எட்டிய ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். என்ன சுகாதார திட்டத்தின் நோக்கம்? ஒவ்வொருவருக்கும் சுகாதார அடையாள அட்டை அளித்தல். F1 கார் பந்தயத்தில் 100 முறை சாம்பியனான முதல் வீரர் லூயிஸ் ஹாமில்டன். தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் சுப்ரியா சாஹூ, IAS. வன உயிரின வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 2 முதல் 8 வரை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்த நாடு அமெரிக்கா. இந்தியா நீங்க வந்து நிரந்தர உறுப்பினர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டில் அக்டோபர் மாதம் ஹிந்து பாரம்பரிய மாதமாக கொண்டாடப்பட உள்ளது? அமெரிக்கா. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? அமெரிக்காவில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உணர்திறன் சிகிச்சை பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது? கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் நோக்கம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு. தேசிய கல்வி சுற்றுலா நகர பட்டியலில் இடம்பெற்ற தமிழக நகரங்கள் மகாபலிபுரம், ஏற்காடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, குற்றாலம், தஞ்சாவூர். ஆபரேஷன் டிஸ்ஆர்ம் என்ற நடவடிக்கையை மேற்கொண்ட துறை காவல்துறை. இந்தியாவிலேயே உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட டிரான்ஸ்மீட்டர் எங்கு உள்ளது? கார்கில், லடாக். திருநங்கையர்கள் எந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மத்திய அரசால் இணைக்கப்பட உள்ளனர்? இதர பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி பட்டியல்ல. இன்றைக்கும் நேற்றைக்கும் 2 நாளுக்கான கரண்ட் அபேஸ் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. சோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.